டியர் டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். ரெடியூஸ்டு போர்ஷனில் ஒரு பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர், அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நல்லா பார்த்துங்க. கொஷின் பேப்பரில் ஏதாவது பிரிண்டிங் சரியில்லை அப்படின்னா உடனே கொஷின் பேப்பரை ஆல் சூப்பர்வைசர்ட்டு கொடுத்து மாற்றிக்கலாம். யூஸ் ப்ளூ ஆர் பிளாக் பென், யூஸ் ப்ளூ ஆர் பிளாக்கிங் டு ரைட் அண்ட் அண்டர்லைன் அண்ட் பென்சில் டு ட்ரா டயக்ராம்ஸ். ஒன்னு ப்ளூ பேனல் எழுதணும், இல்ல பிளாக் பேனல் எழுதணும், மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எழுதக்கூடாது. ப்ளூ ஆர் பிளாக், ப்ளூ ஆர் பிளாக்கிங் டு ரைட் அண்ட் அண்டர்லைன். பென்சில் வந்து டயக்ராம்ஸ் வரையறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் சில இருக்கிறாங்க. மேக்சிமம் எல்லாரும் ப்ளூ பேனே யூஸ் பண்ணுவீங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அப்போ ஒன் மார்க் கொஷின்ஸ் பாருங்க. இது லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம் நடந்தது. நீங்க கேட்கலாம், லாஸ்ட் இயர் எங்க சார் பப்ளிக் எக்ஸாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு. செப்டம்பர் மாதம் இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் சொல்லுவாங்க, இந்த அட்டெம்ட்டுக்காக ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ்க்காக வச்சாங்க. ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் பாஸ் போட்டு லெவன்த் அனுப்பிட்டாங்க. ஆனால் ப்ரைவேட்டாக எழுதின பிள்ளைகளுக்காக வச்ச கொஷின் பேப்பர் இது. ஆனால் இது ப்ரைவேட் பிள்ளைகளுக்காக தனியாக தயார் பண்ண கொஷின் பேப்பர் கிடையாது. அனைத்து ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஏப்ரல் மாதம் ரெடி பண்ண கொஷின் பேப்பர் தான் இது. அந்த கொரோனா பீக் வந்ததுனால, அந்த பேண்டமிக்கால ஸ்கூல்லாம் லாக்டவுன் ஆனதுனால இந்த எக்ஸாம் வைக்க முடியல. அதே கொஸ்டின் பேப்பர் தான் கொடுத்தாங்க இந்த சப்ளிமெண்ட்ரிக்கும். இந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி பாருங்க, ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். எப்படி உங்களுக்கு ஒன் மார்க்ஸ் கேட்டிருக்கிறாங்க, எத்தனை ஓன் கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க, எல்லாமே புக்கில் இருந்து தான் கேட்டிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். எத்தனை சவர், எத்தனை சவர், எத்தனை சவர்னு ஆளுக்கால் குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்களே பாருங்க, கொஸ்டின் பேப்பர் எடுத்துங்க, புக்கை எடுத்து வச்சுங்க, எதெல்லாம் புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க கவுண்ட் பண்ணி பாருங்க. கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு எது ஓனாக கேட்டிருக்காங்க கண்டுபிடிங்க பார்ப்போம். நான் சொல்லுவேன், ஆனால் நீங்கள் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்கன்னா தான் அந்த கொஷின் பேப்பரை எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதேமாதிரி டூ மார்க் கொஷின்ஸ் பாருங்க. ரைட் எனி 10 கொஷின், 28 இட் இஸ் கம்பல்சரி கொடுத்துருக்குறாங்க. அப்போது எத்தனை புக்கில் இருந்து கேட்டிருக்கிறாங்க இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமா என்னன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்போ பியூட்டிஃபுல் கொஷின் பேப்பர் பாருங்க, அழகாக டூ மார்க் கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்கிறாங்க. இங்கிலீஷ் தமிழ் இப்படி தான் கேட்பாங்க எக்ஸாம்லேயே. உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் தமிழ் மேலே இருக்கும், கீழே இங்கிலீஷ் இருக்கும், பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இப்படி தான் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் உங்களுக்கு வரும். இது ஒரு பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர்னு மாடல் கிடையாது, இது பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பரே இது. அப்போது பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க கொஷின் பேப்பர். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர், பேஸ் ஏரியா கொடுத்துட்டு ஹைட்டை கொடுத்துருக்காங்க. 5R² H வேலை முடிஞ்சு போச்சு. 250 2R மெட்டிலே போனால் ஆன்சர் வேலை முடிஞ்சிருச்சு. A die is rolled and a coin is tossed. Examples சம்பந்தம் கேட்டிருக்கிறாங்க. Ratios கேட்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்தது பார்ட் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொஷின்ஸ். 5 மார்க் கொஷின்ஸ் 29 ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க பாருங்க. அதுக்கடுத்து செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. செகண்ட் சாப்டர்லேருந்து 2 கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது உங்களுக்கு அல்ஜிப்ராலேருந்து ஒரு கொஷின், ஸ்கொயர் ரூட் மிக முக்கியமானது, ஸ்கொயர் ரூட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸ்டேட் அண்ட் ப்ரூப் பித்தாகரஸ் தியரம் கேட்டிருக்காங்க. ஷோ தட் மீடியன்ஸ் ஆர் கன்கரண்ட், ரொம்ப சிம்பிளான சம் எக்ஸாம்பிள் இருக்கும், மிஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த மீடியன் மட்டும் கேட்டிருக்கிறாங்க, மீடியன் மட்டும் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொலினியர்னா ஏ பியோட வேல்யூ சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற மாதிரி. டூ ஷிப்ஸு, லைட் ஹவுஸ் சம் கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் டைரக்ட் சம், இது ஹைட்டு ஸ்மாலர் கேபிட்டல் ஆர்லாம் கொடுத்துட்டு டைரெக்டாக கேட்டிருக்காங்க. 5H/3 டைரக்டாக ஃபார்முலா. டாய் சம் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. 2 dice are rolled, find the outcome, அந்த சம் கேட்டிருக்கிறாங்க. 42 அல்ஜிப்ராலேருந்து கேட்டிருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டே வாங்க, எத்தனை சம்ஸ் உங்களுக்கு தெரியுது, எத்தனை சம்ஸ் தெரியல, எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ட்ரையாங்கிளும் கேட்டிருக்காங்க மீடியன் வச்சு, அல்லது 2 tangents கேட்டிருக்கிறாங்க. கிராஃப் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. நேச்சுரல் ஆஃப் த சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. இது ஒரு பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் மாடல். டவுன்லோட் பண்ணிங்க, பிரிண்ட் எடுத்துங்க, ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிங்க. ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர்லேருந்து ஒரு 10% கொஷினாவது மினிமம் ரிப்பீட் ஆகும், திருப்பி ரிப்பீட் ஆகும் இதுலேருந்து. அப்போது இதுலேருந்து ஒரு 2 marks, 2 5 marks அல்லது ஏதாவது கிராஃப், ஏதாவது ஜாமெண்ட்ரி 1 mark ஒரு 3-4 வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த கொஷின் பேப்பர்ஸை தராவாக ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. திஸ் இஸ் மெட்ரோ கருணாகரன், என்றும் மாணவர்களின் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.